கிச்சன். இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான தேங்காய் பால் முறுக்கு. ரொம்பவே சுவையான இந்த தேங்காய் பால் முறுக்க அப்படி ரொம்பவே பர்ஃபெக்டா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம தீபாவளிக்கு சும்மா சாதாரண முறுக்கு செய்வோம். இந்த தடவை நீங்க இந்த தேங்காய் பால் முறுக்க செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சுவையான தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கப்பில் தான் அளந்து எல்லா பொருட்களையும் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், பச்சரிசி மாவு. 1/2 கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கோங்க. அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு உளுந்து மாவு வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா முறுக்கு வந்து மொறு மொறுப்பாக இருக்காது. அதனால் அளவுகள் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுத்து செய்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ சரியாக இருக்கும். இதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் வந்து ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் 1 முழு தேங்காயில் இந்த தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா, நான் 1/2 கப் உளுந்து மாவு சொல்லியிருந்தேன். அந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வெள்ளை உளுந்து, அதாவது தோல் இல்லாத உளுந்து இருக்குல்ல, அந்த உளுந்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் முறுக்கு செய்கிறோம், முறுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம அந்த உளுந்தை வந்து 1/2 கப் எடுத்துக்கிட்டு சும்மா வெறும் சட்டியில் போட்டு லேசாக அந்த உளுந்து சூடாகிற வரை மட்டும் வறுக்கணும். அதாவது உளுந்து வந்து நிறம் வந்து மாறிடவே கூடாது. லேசாக வறுத்துட்டு நான் மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸ் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிக அளவில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து கூட திரிச்சிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நைஸாக திரிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா மாவு, அரிசி மாவு பொறுத்தவரை நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருந்தேன். இடியாப்ப மாவு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நான் ரெசிபி போட்டிருக்கிறேன் இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது அரிசி மாவில் நம்ம எள் சேர்த்துக்கறலாம். 1 டேபிள்ஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லேசா. இப்போ உளுந்து மாவும் சேர்த்துக்கறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். வெண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது. இந்த அளவுக்கு மாவு வந்து சரியான பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், இப்படி பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாவு வந்து பச்சரிசி மாவு, வீட்டிலே ரெடி பண்ண இடியாப்ப மாவு. அதனால் எனக்கு தேங்காய் பால் வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக தான் அது வந்து இழுத்துக்கிறோம். நீங்கள் ஒருவேளை கடையில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட தேவைப்படலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி 2 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக தான் இருக்கும். அதுக்கு அதிகமாகலாம் தேவைப்படாது. வேணும்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணால் ஆகலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பார்த்து பிசைஞ்சுக்கிறணும். இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம முறுக்கு குழலில் நம்ம வச்சிடலாம். மாதிரி வச்சுட்டு முறுக்கு அச்சு போட்டுக்கோங்க. உள்ள போட்டுட்டு உள்ள வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. முறுக்கை ஃபுல்லாக பொறிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சுடட்டும். பாருங்க, நல்லா பபுள்ஸாக வந்துருச்சு, எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஃப்ளேம் வந்து மீடியம்ல இருக்கட்டும், ஃபுல்லாக இருக்க வேணாம். இப்போ முறுக்கை வந்து நம்ம புளிஞ்சிடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட புழிஞ்சி வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பொறிச்சிக்கிறலாம். இப்போ இந்த முறுக்கு தயாராகட்டும். அதாவது இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி இந்த சத்தமெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா, இந்த சலசலப்பு சத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த முறுக்கை வந்து நம்ம எடுக்கணும். அப்போ வந்து நமக்கு சரியான பக்குவத்தில் முறுக்கு வெந்திருக்கும். இந்த மாதிரி கணக்கு வச்சு தான் நீங்கள் முறுக்கை பொறிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே அப்படி லேசாக அப்படி இறச்சி விட்டுட்டுருங்க. அப்போது ரெண்டு பக்கமும் நமக்கு ஈவனாக குக் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த சத்தமெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. முறுக்கு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்குது. இப்போ பாருங்கள் இந்த கரண்டியிலையே வச்சு எப்படி பிழிஞ்சி நம்ம டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் வைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி இந்த கரண்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே சூடான எண்ணெயில் வச்சிட வேண்டியதான். இப்படி வச்சிங்கன்னா அதுவே கீழே விழுந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெயில் டைரெக்டாக புளிய பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்திக்கிறலாம். அதே மாதிரி சலசலப்பு சத்தமெல்லாம் அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறமா முறுக்கு எடுத்துடலாம், சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் சத்தமெல்லாம் அடங்கிருச்சு, எடுத்துடலாம். நான் சொன்ன பதத்துக்கு மாவு ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு வந்து புளியறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக வரும். முறுக்கும் அப்படி பர்ஃபெக்டாக வரும். இப்போ எண்ணெயெலாம் வடிச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் தயார் பண்ணிக்கலாம். நீங்கள் முறுக்கை வந்து பிளேட்டில் மொத்தமாக சுற்றி வச்சுட்டு கூட இதே மாதிரி கரண்டியில் எடுத்து எடுத்து போட்டு நீங்கள் பொறிச்சிக்கிறலாம். இல்லைனா கரண்டியில் டைரெக்டாகவும் நீங்கள் பண்ணிக்கிறலாம். இல்லைனா டைரெக்டாக எண்ணெயிலையும் பிழிஞ்சி விட்டுக்கிறலாம். எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் செஞ்சுக்கிறலாம். இப்போ எல்லா முறுக்கையும் தயார் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம முறுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்தாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ மாவு எடுத்திருந்தேன். பாருங்கள் ஒரு பக்கெட் ஃபுல்லாக, ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கிடச்சிருக்குது முறுக்கு. முறுக்கோடைய கலர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒயிட்டாக இருக்கணும். ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம்லேயே வச்சு நீங்கள் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக பர்ஃபெக்டான முறுக்கு கிடைக்கும். தேங்காய்பால் முறுக்கு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும். பாருங்கள் நல்லா ஒரு மொறுப்பாகவும் வந்திருக்கு. நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இந்த கடுக்கடுக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது. நல்லா சாஃப்டாக ஒரு மொறுப்பாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து வெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த அட்டகாசமான தேங்காய்பால் முறுக்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.